வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக 14வது நாள் வந்துட்டோம் 8வது சீசன்ல. அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் சகோதரர்களுக்கு சொல்லணும். என்னன்னா, கூடிய விரைவில் நம்ம வந்து சீசன் 5 வரைக்கும் பாட்காஸ்ட்ல இருந்தது, இனி வந்து பாத்தீங்கன்னா சீசன் 6 சீசன் 7 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா விரைவில் பாட்காஸ்ட்ல ஆட் பண்ணிடுவோம். சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெட் நிறையா யூஸ் ஆகுது, இது போன்ற ஒரு பொருளாதாரம் மந்தம் எல்லாம் இந்த ஒரு குழப்பமான சூழலில் சகோதரர்களுக்கு ஒரு குறைஞ்ச அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணால் கூட 5 சீசன் கேட்டுக்கலாம். ஸ்பாட்டிஃபை கிட்டத்தட்ட 10 பாட்காஸ்ட், அதாவது ஆடியோ கேட்குற மாதிரின்னு வைங்களேன், சாங்ஸ் கேட்குற மாதிரி. ஜஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, பலரும் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இனிமேல் ரெண்டு சீசன் வந்து விரைவில் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நம்ம சகோதரர் ஒருவர் வந்து உதவி செஞ்சிட்ருக்காரு, ஸோ அந்த வேலை விரைவில் நடந்துடும். அதே மாதிரியே இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் எல்லாமே வந்து விரைவில் ஆட் செஞ்சிடலாம், அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்குதுங்க. அன்பான சகோதரர்களே, 14 நாள் கடந்து வந்திருக்கீங்க. அப்போது 14 நாள் கடந்து வந்து பிரம்மச்சரியத்தில் கடந்து வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவரை 14 நாள் கடக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஆற்றல் அப்படியே அபரிமிதமாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். இதிலிருந்து ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாக, மேலும் சொல்கிறேங்க, இனி கடந்து வர நாட்கள் வந்து ஒரு ரொம்ப க்ரூசியலான நாளாக இருக்கும். ஏன்னா அப்படியே ஆற்றல் நிரம்பி ததும்பும், அதே சமயத்தில் பழக்க தோஷம் நம்மளை பிடிச்சி இழுக்கும். அப்போது மன உறுதியோடு முடிந்தால், இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜாக இருக்கிற சகோதரர்கள் இன்றைக்கி வந்து பௌர்ணமி நாள், முடிஞ்ச இன்னைக்கு விரதம் எடுத்துருக்கலாம். இது போல் நல்ல நாட்கள் வந்து நம் முன்னோர்களால் குறிக்கப்பட்ட நாட்களை தேர்ந்தெடுத்து விரதம் எடுங்க. ஆச்சுங்களா, விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் வந்து உங்களுக்கு இன்னொரு 10 நாள் எடுத்துகிட்டு போயிடும். எப்படியாயினும் 48 நாள் வரை கன்ஃபார்ம் ஸ்ட்ராங்காக வரணும். 90 நாளில் கடந்துட்டால் சொல்லவே வேண்டாம், பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து நம்ம சித்தர் பாடல்களுக்குள்ளே போல எனக்கு கேள்வி பதில் நிறைய இருக்குதுங்க. ஆகவே நான் வந்து வேகமாக கேள்வி பதில் பார்த்துட்டு வந்துடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பாடல்களும் எல்லாமே கலந்து வரும், ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அண்ணா, முதல்ல வந்து இமெயில் கேள்வி பதில் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து பெயர் படிக்காமல் படிச்சிருந்தேங்க. ஸோ அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேள்வியாக கேட்டிருந்தீங்கன்னா சப்போஸ் வந்து அது வந்து நான் பெயர் படித்து படிக்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரர்களே, முடிஞ்ச அளவுக்கு படிச்சிடறேன். ஒருவேளை ஏதாச்சும் கேள்வி பதில் மிஸ் ஆயிருந்தா சகோதரர்களே, நேரம் தான் முக்கிய காரணம் தான், அதனால் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. திரும்பவும் celibacy@gmail.com மெயில் போட்டு விடுங்க, ரிமைண்டர் போட்டு விடுங்க. ஒரு நாள் முடியலைன்னா அடுத்த நாள் நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ணிடுவேன். அப்புறம் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இமெயிலில் அனுப்பும் கேள்விகளுக்கு தான் கொடுக்குறோம். ஆச்சுங்களா, அடுத்த ப்ரிஃபரன்ஸ் தான் கமெண்ட்ஸுக்கு வரும். ஆகவே சகோதரர்கள், இம்மிடியேட்டாக எமர்ஜென்சியாக பதில் வரணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த இமெயில் ஐடி பார்த்து அதுக்கு மெயில் போட்டு விடுங்க. கமெண்ட்ஸ்லேயும் நம்ம நிச்சயமாக பார்ப்போம். ஆனால் வந்து இன்றைக்கி போடுற வீடியோ கமெண்ட்ஸு, நேற்று போட்ட வீடியோ கமெண்ட்ஸும் போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நாளை தினம் நம்ம பார்க்க முடிஞ்சால் பார்த்து எடுத்து போடுற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா நேரம் தான் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. ஆகவே கட்டாயம் இமெயில் அனுப்புனீங்கன்னா உடனடியாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பதில் அளிச்சிடறோம். வாழ்க வளமுடன். இப்போ கேள்வி பதில்களை போயிடலாங்க. லோக தேக ஆன்ம சுத்தியை எத்தனை முறை சொல்ல வேண்டும், மனதில் சொல்ல வேண்டுமா? வாழ்க வளமுடன். இது வந்து நம்முடைய தவத்திற்கு முன்பாக, தியானம் செய்வதற்கு முன்பாக நமக்கு நாமே போட்டுக்கொள்ளும் ஒரு காப்பு. ஆச்சுங்களா, பாதுகாப்பு கவசம். அப்போது லோகம் தேகம் உள்ளாக இருக்கும் ஆன்மா எல்லாவற்றையும் சுத்தி செஞ்சு தவம் செய்ய அமருவோம். அந்த மாதிரி அமரும்போது நீண்ட நேர தியானம் செய்வதற்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் சூல்ஸ், அடுத்தவர்களின் எண்ணங்கள், இறந்தவர்களோ அல்லது உயிரோடு இருப்பவர்களோ அவர்களின் எண்ணங்களால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகளோ நம்மை பெரிய அளவில் சிக்கல் செய்யாமல் நம்ம தவத்திற்கு இடையூறு இல்லாமல் தள்ளி நிற்க வச்சுட்டு தவம் செய்கிறோம். அதுக்காக லோகதேக ஆன்ம சுத்தி செய்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, நீங்கள் காலை எழுந்தவுடன் எந்த தியானம் செய்வதற்கு முன்பாகவும் லோக தேக ஆன்மம் சுற்றி செஞ்சுட்டு பண்ணுங்க. அதே இடத்துல உட்காந்து திரும்ப தியானம் செய்கிறீங்கன்னா திரும்பவும் லோக தேக ஆன்மை சுற்றி 3-3 முறை சொல்ல வேண்டியதில்லை, ஒரு முறை சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஒருவேளை புது இடத்துல அமர்ந்து செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல திரும்பவும் எப்போதும் போல் நீங்கள் அந்த லோக தேக ஆன்மை சுற்றி செஞ்சுருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து உங்கள் ஃபோன் நம்பர் தர முடியுமான்னு கேட்குறீங்க. பல சகோதரர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கூட ஃபோனில் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எனக்கு வந்து ஃபோன் ஒரு ரொம்ப அலர்ஜியான விஷயமாக மாறிடுச்சுங்க. இது வந்து நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது என்னுடைய ப்ரீவியஸ் அனுபவத்துலேங்க. துபாயில் நான் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டிங் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்ருப்போம், ஆர்டர்ஸ் எடுக்கிறது. அப்போது
காலையில் ஃபோனை ஆன் பண்ணி வச்சாங்க. காலையிலிருந்து இரவு 12 மணி வரை கூட ஃபோன் வந்துட்டே இருக்கும், எல்லா நேரமும் வந்துட்டே இருக்கும். எல்லா நேரமும் அட்டன் பண்ணி பேசி அந்த அந்த ரிங்டோன் வரும்போதே மனதுக்குள்ளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வர ஆரம்பிச்சிடு. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு இருக்கா, 10 நிமிஷத்துக்கு இருக்கா அந்த ஃபோனை பேசி 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 அதன் வைப்ரேஷனுக்குள்ளேயே வாழ்ந்தனுங்க 10 வருஷம். ஆச்சுங்களா, அது முடியல, பிடிக்கல ஆச்சுங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மொபைல் கேட்ஜெட்ஸு ரொம்ப பாதிப்பு பண்ணிடுச்சுங்க. அதனால நான் ஒன்று முடிவு பண்ணேன், எக்காரணம் கொண்டும் மொபைல் ஃபோனை உயிர் போகும் அவசரம் வரும்போது மட்டும்தான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆச்சுங்களா. அட்டனே பண்ணுறது இல்லைங்க, மெயில் அனுப்புங்க, பதில் பார்க்கலாம். வைஃபை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. சிம் கார்டுன்னு இருந்தால் அதில் இருக்கும் இன்டர்நெட் அதுலேருந்து எடுக்கிறதுக்காக மட்டுமே ரவுட்டருக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணும் ஆச்சுங்களா. மொபைல் ஃபோனுக்குள்ளே சிம் கார்டு போட்டு யூஸே பண்ணுறது இல்லைங்க ஆச்சுங்களா. சகோதரர்கள், செலிபஸிக்காக எனக்கு வந்து ஃபோன் பண்ணணுன்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் போட்டு விடுங்க, நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வந்து இன்னொன்று சொல்லிடுறேங்க, நான் வந்து இப்போ ஃபோன் பண்ணி எல்லாருகிட்டையும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன், பேசலாம். பேசினா நிறைய கன்சல்ட்டிங்கு அது இதுன்னு என்ன வேணாலும் பண்ணலாம் பண்ணலாம். பொருளாதார நோக்கத்தில் ஆகட்டும், பலரும் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நிறையா சம்பாதிக்கலாம். அது எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பொருளாதாரம் என்னுடைய நோக்கம் அல்ல ஆச்சுங்களா. ஸோ பலரும் வந்து மெயிலில், அண்ணா நான் வந்து கன்சல்ட்டிங் பண்ணுங்கள், எவ்வளோ வேணாலும் நான் காசு தரேன், எனக்கு 90 நாள் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணுங்கள், எங்கூட பேசுங்கன்னா சொல்கிறாங்க. நான் அது கைண்ட்லி நான் சொல்கிறேன், பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சுமை ஆச்சுங்களா. அது வந்து மன நிம்மதியை கெடுக்கிற விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். ஆகவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி மூலமாக நான் இவர் பேசுவார் அப்படியெல்லாம் இல்லைங்க. தயவு செஞ்சு டெலிஃபோன் மூலமாக நான் வந்து அதில் பேசின ஒருத்தர் தான் நீங்கள் ஹாப்பியாக கேட்டுக்குவீங்க. அதே சமயத்தில் நான் கேள்வியாக நீங்கள் இமெயிலையோ கமெண்ட்ஸ்லையோ போடும்போது எல்லோருக்கும் நான் பதில் அளிக்கிறேன், பலருக்கும் பயனடையும் ஆச்சுங்களா, பலருக்கும் பயன் கிடைக்கும். நாம் ஏன் டெய்லி 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 வீடியோ போடுறோம், எல்லா சகோதரர் 1000 சகோதரர்களுக்கு பலன் கிடைக்கணும்னு தான் நம்ம போடுறோம். ஒருத்தர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன் ஒரு 4 24 மணி நேரம் அந்த வைப்ரேஷனுக்குள்ளே, அது ரொம்ப கஷ்டம். ஆகவே அது எனக்கே கஷ்டமான விஷயம். ஆகவே ஃபோன் வந்து தயவு செஞ்சு நம்பரும் கேட்காதீங்க, நிறைய பேர்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஆச்சுங்களா. அப்புறம் பணம் கொடுத்தா பேசுவாருங்களா நினைக்காதீங்க, அப்புறம் நேரில் மீட் பண்ணுறேன் என்ன வேணாலும் பண்ணுற அப்படியெல்லாம் சொல்கிறீங்க. நேரில் தயவு செஞ்சு நான் அதுவும் விரும்புறதில்லை, எனக்கு தனிமையும் சிவமும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்கிற பாருங்க, உங்கள் கூட நான் பேசிட்டு தான் இருக்கேன், உங்கள் ஃபோனில் இருக்கேன், உங்கள் கிட்டேயே இருக்கேன், உங்கள் பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். ஆகவே நேரில் கூட ஏன் அப்படின்னா நேரில் மீட் பண்ணலாம், சந்தோஷமாக நான் ஹாப்பி தான். ஆனால் இந்த சமயத்தில், இந்த கொரோனா போன்ற பெண்டமிக் சமயத்தில், எல்லா பொருளாதார குழப்பங்கள், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் நான் பார்க்கல பப்ளிசைஸ் பண்ணிவிட்டு கூட்டம் போட்டு கல்யாண மண்டபம் பிடிச்சி இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் என்ன சொல்கிறேன், நமக்குள்ளே போகிறதுக்கான வழிமுறையை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வெளியில் வெளியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் காந்த ஆற்றலை விரையும் செஞ்சு என்னுடைய காந்த ஆற்றலை இழுத்து பேசணும்னு நினைக்கிறீங்க, அது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது நான் எப்பவுமே பண்ணிகிட்ருக்கேன், உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன். ஆகவே நேரில் மீட் பண்ணுறதாகட்டும், டெலிஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதாகட்டும், இப்போதைக்கு வேண்டாம். சூழல் எல்லாமே கணிஞ்சு வந்துச்சு அப்படின்னா இறையருளால் நிச்சயமாக அதுக்கும் நாம் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாங்க. இப்போதைக்கு இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அப்படியே போட்டுங்க ஆச்சுங்களா. முடிஞ்சால் பல சகோதரர்கள் நீங்கள் கேள்விகள் கேளுங்க, நான் பதில் அளிச்சுட்டு வரேன். 90 நாள் சேலஞ்சஸ் போயிட்டுருக்கு, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். உங்களை விட்டு நான் எங்கேயாச்சும் போயிட்டுனா உங்களுக்கு மிக மிக எளிமையாக கிட்ட வந்து சேர்றதுக்கான பாட்காஸ்ட்லேருந்து எல்லா வழிகளையும் நான் பண்ணிகிட்ருக்கிறதுனால. ஸோ நான் உங்களை ஃபோனு நேரில் மீட் பண்ண அதெல்லாம் தேவையில்லை. விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, விஞ்ஞானம் வளர்ந்து அந்த விஞ்ஞானம் நம்மை சிதைத்து கொண்டு இருக்கிறது சுயங்கம் போன்ற பல்வேறு விஷயங்கள்னால. அப்போ அதே விஞ்ஞானத்தின் மூலமாக தான் நம்ம அதை டேக்கிள் பண்ணணும். நம்ம வந்து அந்த கால நடைமுறையை இப்போ இப்போ போய் பின்பற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கும் சிரமம், எனக்கும் சிரமம், நான் ஒரு மனிதன் தான் ஆச்சுங்களா. ஆகவே இப்போ எப்படி இருக்கோ அப்படி போயிட்டு இருக்கட்டும், நான் உங்கள் கூட தான் பயணிச்சுட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். இது நான் நீண்ட தூரமாக சொன்னது காரணம் பலரும் சங்கடப்படுறாங்க, மெயில் அனுப்புகிறாங்க, ஆனால் நான் வந்து இந்த கொங்கு பகுதியில் தான் இருக்கிறேன், ஆனால் நான் இங்கே தான் இருக்கிறேன், மீட் பண்ணலாமா அப்படியெல்லாம் மெயில் அனுப்புறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்போது அது அதுக்காக நான் சொன்னேன் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், ஐ வாஸ் ஒர்க்டு இன் மிடில் ஈஸ்ட் கம்பெனிஸ், ஓனர் ஆஃப் திஸ் கம்பெனிஸ் ஆர் சிக் கம்யூனிட்டி, தே ஆர் வெரி ரீச் அண்ட் என்ஜாய் ஆல் தி வெல்த்தியஸ்ட் அண்ட் லக்ஸுரிஸ் இன் தயர் லைஃப். ஐ காட் அ சான்ஸ் டு இன்டராக்ட் வித் மை ஓனர்ஸ். They are very nice and humble and appreciate our hard work and dedication. My doubt is
they are having so many wife and kids, even though they are very wealthy and enjoy all the pleasures in their life, they are not definitely in celibacy because he is having many wives. They are also humans and how this is possible, bro? வாழ்க வளமுடன். அதாவது சிக் கம்யூனிட்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன். ஏன்னா சிக் கம்யூனிட்டி எங்கூட ரொம்ப 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 க்ளோஸாக, அவங்க கூட தான் நான் நிறைய பிஸ்னஸே பண்ணேன். அவங்களுக்கு போட்டியாக தான் நம்ம பிஸ்னஸே பண்ணோம் துபாயில். ஆக்சுவலாக வந்து துபாய் மாதிரி நாட்டில், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற நாட்டில் நமக்கு போட்டியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சகோதரர்களே இல்லை. அங்கே நமக்கு போட்டியாக, தமிழர்களுக்கு நமக்கு போட்டியாக இருந்தது வந்து சிக் கம்யூனிட்டி, நார்த் இண்டியன்ஸு. அவங்க வந்து ஒரு ரகசியம் சொல்லிட்டுங்களா, அவங்க ரிச்சாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ நடைமுறையில் இருக்கிற கல்வி முறையை அவங்க பெரும்பாலும் பின்பற்றுறதே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அவங்ககிட்ட இருந்து நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கிறேங்க. அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தாத்தா அதே பிஸ்னஸ், அவங்க அப்பா அதே பிஸ்னஸ், அவங்க பையன் அதே பிஸ்னஸ், அடுத்தடுத்த தலைமுறை அதே பிஸ்னஸில் வராங்க. அப்புறம் அந்த சிக் அவங்களோட கம்யூனிட்டியில் யாராச்சும் பிரம்மச்சரியம் எடுத்துக்கிறோன்னு சொன்னால் கூட்டம் கூடி அவங்க உறவுகள்லாம் ஒன்று கூடி வாழ்த்தி பாராட்டு தெரிவித்து அவங்கள ஒரு குருவாக மாற்றிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை, பிரம்மச்சரியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நார்த் இண்டியன்ஸ்னு பொதுவாக சொல்கிறேன்னு வைங்களேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பிரம்மச்சரியத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் தராங்கன்னா, ஒரு 10வது வரைக்கும் வந்து ஒரு நார்மலாக அரசு பள்ளியில், ஆக்சுவலாக செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க, அரசு பள்ளியில் பேசிக் எஜுகேஷன், எஜுகேஷன்னா என்னங்க, லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸ், டெக்னாலஜி, மூணு விஷயம், இதுதான் பேஸு, இதுதான் லான்ச் பேடு ஒரு மாணவனுக்கு. அதை கொடுத்துட்டு இப்போ ஒரு 16, 17, 18 வயசுக்குள்ளேயே அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அதுக்குள்ளே அந்த குழந்தையை இழுத்துட்டு வந்து விட்டுருவாங்க. அந்த பையனை ஒருவேளை அவங்க அப்பா இல்லைனாலும் அவங்க மாமா பையனாகட்டும் யாராக இருக்கட்டும்ங்க, ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு இதாங்க எங்கள் பையனை பார்த்துக்கோங்க அப்படின்னு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவங்க அந்த பையனை 5 வருஷம் 10 வருஷம் வேலையில் போட்டு எல்லாம் கற்றுக்கொள்ள வச்சு, கற்றுக்க வச்சுட்டு அந்த பையன் தொழில் தொடங்கணும்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா, அவங்களே யார் வேலை கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்களே அந்த பையனை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு கிட்டத்தட்ட அவங்க கம்யூனிட்டியில் இருக்கிற பலரும் ஒன்று கூடி எல்லாருக்கும் சேர்ந்து மொய் பணம்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில், அந்த மாதிரி 50,000, 1,50,000, 1,00,000 அப்படியெல்லாம் கொடுத்து ஒரு 40 லட்சம், 50 லட்சம் சேர்த்தி அந்த ஊர்லேயோ அல்லது பக்கத்தூர்லேயோ அதே தொழிலையே தொடங்கி கொடுப்பாங்க, பேங்க்கு கூட போக மாட்டாங்க. இது போல் பல நல்ல விஷயம், கம்யூனிட்டி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம் வெளியில் நின்றுட்டு அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படி இப்படி அப்படியே போனால் என்ன பண்ணுறது, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பிரம்மச்சரியத்தை பற்றி அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை. ஆனால் அவங்க அவங்க கம்யூனிட்டி அவங்க கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸ் கம்யூனிட்டி. புரிஞ்சுதுங்களா? பெரும்பாலும் பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து சிக் கம்யூனிட்டி அப்படின்னா ஜைன மதத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. நான் மெயினாக வந்து சிக் கம்யூனிட்டி ஒரு பக்கம், ஜைன மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் கிட்டத்தட்ட அந்த தாடி இது தவிர்த்து கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். அதில் வந்து பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒற்றுமை, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை, அப்புறம் அந்த முன்னோர்களுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம், அவங்களோட கல்ச்சருக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம், அதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது போல் பல நல்ல விஷயம் இருக்குது அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டியது. அவங்களாம் தொழிலையே அவங்க வந்து பார்க்குறதுல முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு இருப்பாங்க. துபாயில் வந்து இது போல் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் நிறைய மனைவிகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் தானுங்க இந்த காலத்தில், ஏன்னா ஒன்றுமே இல்லை. இப்போது கோயம்புத்தூரில் எங்கள் அப்பா ஒரே சம்சாரம், எங்கள் தாத்தா ரெண்டு சம்சாரம், அதுக்கு முன்னால் எப்படின்னு தெரியாது. அதே மாதிரி தான் எல்லா கம்யூனிட்டியிலையுமே பல மனைவிகள் வாழ்ந்துட்டு இருந்த சமுதாயம் தான் நம்மளோடது, நம்ம தமிழ் கலாச்சாரம். இப்போ ரெண்டு மூணு தலைமுறை மாறிடுச்சு. ஏன் பல மனைவிகள்னு கேட்டால், அந்த காலத்தில் பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஆண்கள் நிறையா இருந்தாங்க. அதில் நிறையா பேர் துறவரம் கூட போயிடுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நான் துறவரம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று அடுத்தது, போர் நடந்துகிட்டே இருக்கும், ஆண்கள் நிறைய வீரம் அப்படியே போய் போரில் போய் நிறைய உயிரிழப்புகள் நடந்தது. இப்போ பெண்கள் அதிகம், அப்போ நிறைய பெண்களை திருமணம் செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி ஆனதுதான் வைங்களேன். ஸோ இது வந்து டெம்ப்ளேட்டடாக இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இப்போல்லாம் நிறைய மனைவிகள் வச்சுக்கிறதில்ல பெரும்பாலும், ஆச்சுங்களா? ஒரு சிலர் விதிவிலக்குகள் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா அது அவர்களுடைய உயிரணுக்கள் விரயம். அப்போது அவன் வசதியாக இருக்கிறான் அப்படின்னா உடனே வந்து ஜீரோலேருந்து சம்பாரித்து வசதியாகிட்டான்னு நினைக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ரோமன் எம்பையர் நாட் புல்ட் இன் ஒன் டே, ஆச்சுங்களா? ஆகவே நம்ம வந்து போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் போவோம், நல்லா உழைச்சி கொடுப்போம், ஆச்சுங்களா? அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவன்
கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்து தலைமுறையாக அவங்க அந்த தொழில் இருக்காங்க, அனுபவம் இருக்கு. ஸோ அது வேற ஆச்சுங்களா. ஸோ அதனால அவங்க வசதியாக இருக்கிறதுக்கு காரணம் பிரம்மச்சரியா அது இதுன்ட்டு போக வேண்டியதில்லை. அவங்க அவங்களோட வாழ்க்கை முறையே அப்படி. நம்ம வாழ்க்கை முறையை நம்ம விட்டுட்டோம், அதை நம்ம இழுத்து பிடிக்கணும்னு தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சகோதரர்கள் வந்து சிறு வயதிலேயே தொழிலுக்குள்ளே தொழில் கல்வியை கற்றுக்கொள்ளும் போது நிறைய நிறைய வந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப அதிகம், படிப்பு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அடிமைத்தனமும் பலவீனமும், அப்புறம் வந்து கடைசியில் பார்த்தா வாழ்க்கைக்கு பயனளிக்கிற மாதிரியான கல்வி முறையிலேயே நம்ம வந்து இல்லாத சூழல் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்லாங்க, சென்னையில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணல, யூனிஃபார்ம் ஃபேக்ட்ரி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாலு பசங்க, சிக் கம்யூனிட்டி தான், நாலு பசங்க அவருக்கு, நாலு பசங்களும் ஒரே பிஸ்னஸில். ஒருத்தர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கார், ஒருத்தர் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கார், ஒருத்தர் வந்து பர்ச்சேசிங்கில் இருக்கார், ஒருத்தர் வந்து இதே தான், ஒரே தொழில் ஒரே பிஸ்னஸ். அண்ணன் தம்பி நாலு பேர் ஒன்றா இருந்து செய்கிறாங்க, ஒத்துமையாக செய்கிறாங்க. அப்போது அவங்க அப்பா முதல் இருக்கார், அவங்க தாத்தா முதல் இருக்கார். நான் சென்னையில் அவங்களுக்கு காம்படிஷனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 லட்சம் வரைக்கும் ஒரு கஸ்டமர்கிட்ட கிரெடிட் கொடுக்குறாங்க, சும்மா வாங்கிப்போ அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஃபினான்சியல் வந்துருச்சு. நாம் போய் அப்படி பண்ண முடியாது, நாம் போய் இப்படி பண்ண ஒரு கஸ்டமர் ரெண்டு மூணு கஸ்டமரில் நம்ம கரைஞ்சி போயிடுவோம். அதனால் அவங்களுக்கு எதிராக நம்மளால் துபாயில் பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்து கிரெடிட் வச்சுக்கிறதுல அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. ஆனால் இந்தியாவில் பண்ண முடியல. இந்தியாவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணம் அந்த பாரம்பரியத்தை விடாமல் இருக்கிறது தான். நாம் என்ன வேணாலும் பேசலாம், பேசிட்டு ஜாதி மதம்னு சொல்லி அரசியலில் தான் வளர்ந்துட்டு இருப்போம் ஒழிய, ஆனால் தனிப்பட்ட முறையில் இப்போ நான் இருக்கேன், நான் செஞ்சிட்ருக்கிற என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதே பிஸ்னஸில் என்னோடய பையனை கொண்டு வந்து நிறுத்தருக்கு. நம்ம வாழ்க்கை துணையே நமக்கு எதிராக நிற்பாங்க நம்ம அதை பொறுத்த வரைக்கும் ஆச்சுங்களா. நம்ம ஆண்கள் சொல்கிறத கேட்டுக்கிற அளவுக்கான பக்குவம் கூட இல்லாத அளவுக்கான பெண்கள் பெருகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இந்த கல்வி முறை ஆச்சுங்களா. ஆணவம் எல்லாம் வந்துடுது இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு. ஆகவே வந்து நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், சகோதரர்கள் அனைவருக்குமே இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது அடிப்படையில் மாற்றம் வரணும். அடிப்படையில் மாற்றம் வர்றதுக்கு நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். யார் சொல்கிறதையும் பெருசாக நம்புவோங்கிறது இல்லைங்க. சுயமாக சிந்திச்சு தெளிவான முடிவு எடுக்கணும். அப்புறம் வெளியில் அவுட் ஃபோக்கஸ்லாம் அவங்க அப்படி இருக்காங்க அப்படி இல்லை இப்படி இருக்காங்க இப்படி இருக்கேன்னு கால்குலேஷன் பண்ணக்கூடாது. அப்புறம் சிறு வயதிலேயே தொழிலில் அழுத்தப்படும் இளைஞர்கள் பெரும்பாலும் சுய இன்பத்தில் இருந்து தவிர்த்து தான் வாழ்வாங்க ஆச்சுங்களா. சும்மா வெட்டியாக இருக்கிறவங்க தான் அடிக்கடி சுயன்ப சிக்கலில் சிக்கியிருப்பாங்க. இந்த சிக் கம்யூனிட்டி, ஜைன கம்யூனிட்டி, ஜைனர்கள் கம்யூனிட்டி, இவங்க எல்லாமே வந்து பெரும்பாலும் தன்னுடைய ஆற்றலை தொழிலுக்காக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறவங்க தான். அது ஒரு மனிதன் வந்து 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குழந்தை பேருக்காக மட்டுமே உயிரணுக்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னா அது கிட்டத்தட்ட பிரம்மச்சரியத்துக்கு இணையானது தான். புரிஞ்சுதுங்களா? அனுதினமும் சுயன்பத்திலேயே மூழ்கி இருக்கிற இளைஞர்கள் இங்கே, என் குழந்தை பேட்டிற்காக நீ 10 கல்யாணம் பண்ணு, இருந்தாலும் குழந்தை பேட்டிற்காக மட்டுமே உயிரணுக்களை கொடுக்குறேன்னு ஒழுக்கமாக வாழ். அப்போ உங்களுக்கு ஆற்றல் இல்லாமல் போயிடாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா வணக்கம். கவலையாக இருக்கும்போது, சோர்வாக இருக்கும்போது, சோம்பேறியாக இருக்கும்போது முத்திரை பதித்தல் செய்யலாமா? மனசு இருக்கிற வரை செய்யலாங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். மனசு தானே, மனசு வெளியில் போய் கண்டதை யோசிக்கிறதுக்கு நமக்குள்ளாக, மனசுக்குள்ளாக இருக்கிறது காந்தம், காந்தத்துக்குள்ளாக காந்தத்திலிருந்து மனசு வந்திருக்கு. அப்போது காந்தத்திலிருந்து உணர்வு, உணர்விலிருந்து மனது, மனதுன்னு உற்பத்தி ஆகிட்டு இருக்கீங்களே. அப்போ நம்ம மனசுலேயே ஸ்டாப் பண்ணி மனசை உள்ளுக்குள்ளாக உணர்வுக்குள்ளாகவும் உணர்ந்து சொல்லணும். அப்போ அது உணர்வுக்குள்ளே போயிடும். ஒரு முத்திரை பதித்தல் சொல்லையில் உணர்ந்து சொல்லும்போது உணர்வுக்குள்ளே போய் அதை தொடர்ந்து சொல்ல 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 அது காந்தத்தினுள்ளும் உயிரினுள்ளும் பதிவாக, உயிரே சிவமாக இருப்பதால் ஆச்சுங்களா, உயிரிலிருந்து திரிஞ்சு தான் காந்தம் வந்திருக்கிறனால அப்போது நம்ம கேட்குறத நமக்குள்ளாக இருக்கும் சிவம் பிரபஞ்ச சிவத்தோடு ஐக்கியப்படுத்தும். வான்காந்த அதுக்கப்புறம் உடனே அப்போவே ஐக்கியப்படுத்தாதுங்க, அதுக்கப்புறமே இல்லை, நம்ம தூங்குவோம். தூங்குற சமயத்தில் வான்காந்த ஆற்றல் அபரிமிதமாக நமக்குள்ளே நிறையும். அப்போ நம் உடலில் ஏற்படும் உள்ள உணர்வு காந்தம் எல்லாம் இந்த அண்ட சராசரங்களோடு கனெக்டிவிட்டி ஆகிறதுனால நல்லதே நடக்கும். ஆகவே மனதை வெளியில் எதுக்கோ திருப்பதற்கு பதிலாக முத்திரை பதித்தல் மூலமாக நமக்குள்ளாகவே மடைமாற்றி விடும்போது நிச்சயமாக தியானமும் தவமும் தூக்கத்திலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிரபஞ்சம் முழுக்க விரிவடையும். அந்த சமயத்தில் நமக்கு வேண்டியது முத்திரை பதித்தல் சொல்லப்பட்டது சொல்லியவாறு அதற்கான தகுதி நாம் அடைகிற போது நமக்கு வந்து சேரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் மறுபடியும் 4 நாட்களில் தூக்கத்தில் வந்து ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி 75 நாள் வந்திருக்கேன். வாழ்க வளமுடன் சகோதரர். வந்து 75 நாள் நீங்கள் கடந்துட்டீங்க, ஆனால் ஆற்றலை சிதறையும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க,
உடலில் இருக்கும் அனைத்து உயிரணுக்களும் வெளியேறி விடுவதற்காக தயார் நிலையில் இருக்கு. அப்போ முதல் 10 நாள் 15 நாள் ரொம்ப கஷ்டம், மலை உச்சியிலிருந்து பேரிட்டோம் கஷ்டப்பட்டு, கல் தடிக்கிட்டு கீழே விளையில அப்படியே பிடிச்சி தொங்கி நிற்கிறதுனா கஷ்டப்பட்டு ஊனி தான் மேலே வரணும். மெதுவாக நடந்து போயிட்டு இருக்க ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கீழே விழுந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு அதிலிருந்து கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆச்சுங்களா. ஆகவே மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக இருங்க, ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்துட்டு வாங்க. விந்துஜயம் பயிற்சி மட்டும் 15 நாள் கழித்து செய்யுங்க. அடுத்தது நீங்கள் வந்து 75 நாள் ஏற்கனவே கடந்துருக்கிறதுனால 4 நாள் நீங்கள் தூக்கத்தில் கடிதமானாலும் பரவாயில்ல, ஒரு 3 நாள் கழித்து விந்துஜயம் பயிற்சி செஞ்சுருங்க. வசிய மந்திரம் வந்து நீங்கள் சொல்லும்போது உங்கள் உடலும் மனதும் ஹாப்பியாக எனர்ஜியாக இருந்தால் சொல்லுங்கள். வசிய மந்திரம் சொல்லும்போது உடலும் மனமும் அபரிமிதமான ஆற்றலை பிரயோகிக்கும். அபரிமிதமான ஆற்றல் வெளியேறும்போது நீங்கள் பலவீனம் அடைவீங்க. அதனால வசிய மந்திரம் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் போதுமான வலிமை இருக்கும்போது செஞ்சால் போதும். ஃப்ளாட் லைனில் இருக்கையில் செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். கழிதமான அன்று காலையில் குளித்து விட்டு தியான முறைகள் விந்துஜெயம் வசியதவம் செய்யலாமா? அதுதான் நான் சொல்லிட்டேனுங்க. கழிதம் ஆயிடுச்சு அப்படின்னா வெட் ட்ரீம்ஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் உயிரணுக்களை விரயம் செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக 10 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆச்சுங்களா. விளக்கமாக இது எவ்வளோ முறை நான் சொன்னாலும் இதே விதம் நான் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா சட்டியில் தயிர் இருந்தால் தானே வெண்ணெய் எடுக்கணும், வெறும் சட்டி உருட்டக்கூடாது, உடம்பு ஹீட் ஏறிடும் ஆச்சுங்களா. அங்கங்கே வந்து சைட் எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால 10-15 நாள் கழிச்சே தான் செய்யணும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா, நான் வண்டியிலிருந்து கீழே விழுந்துள்ளதால் எனக்கு அப்போதே அடிக்கடி ஆகிட்டே இருக்குது, 4 நாளைக்கு 1 முறை 7 நாளைக்கு 1 முறை ஆகிட்டுருக்கு, இதுக்கு என்ன செய்யலாம்? விரதம் இருங்க, தண்ணீர் விரதம் இருங்க. வாழ்க வளமுடன். நீங்கள் சாப்பிட்டு சும்மா கொண்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆற்றல் எங்கேயோ டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகாமல் இருக்குது, எண்ணங்களையும் நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணலாம் சரிங்களா. வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கோங்க, நீங்கள் அடிபட்டிருக்கலாம், சீக்கிரமாக க்யூர் ஆகும் புரிஞ்சுதுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, நான் என் வீட்டில் தியானம் செய்யும் போது எல்லாம் என் அக்கா சண்டையிடுகிறார்கள், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் சண்டை கட்டாதீங்க ஆச்சுங்களா. உங்ககிட்ட சண்டை கட்டினாங்க அப்படின்னா அமைதியாக போயிருங்க, வாழ்த்துங்க, தவம் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் அக்காவை நினச்சிட்டு மனதளவில் வாழ்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் செய்யும்போது நம் மனதின் அலைச்சூழல் வேகம் குறையும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களின் அலைச்சூழல் வேகம் நார்மலாக இருக்கும். அப்போ அவங்க ஏதாச்சும் சொல்லும்போது நமக்கு அலைச்சூழல் வேகத்தில் குறைவாக இருந்தால் தான் வான்காந்த ஆற்றல் நிறையும். ஆனால் நம்ம தவத்தில் இருக்கிறோம், அவங்க தவம் செய்யாமல் இருக்கிறனால ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து பலவீனமான ஒரு எப்படி சொல்லலாங்க, முழுமையான ஆற்றல் இல்லை. பிரம்மச்சரியத்தில் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் கடந்துட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து உங்களை பாதிக்காது. அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் அலைச்சூழல்லையும் நீங்கள் சாஃப்டாகவும் இருக்கும்போது உங்களை வந்து அவங்க பாதிக்கிற மாதிரி தோணும். அது கொஞ்சம் நேரம் தான் அப்படி இருக்கும். ஆகவே அது நீங்கள் கடந்து வந்துடலாம் ஆச்சுங்களா. அதுக்கு நீங்கள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்கும் போது இது நார்மலைஸ் ஆகிடும் ஆச்சுங்களா. ஏன்னா தியானம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆற்றலை நீங்கள் உங்களுக்குள்ளாக ரீசார்ஜ் செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வெளி செலுத்தலை. அப்போ அவங்க வெளி செலுத்திட்டு இருக்காங்க. அப்போது அவங்க வந்து உங்ககிட்ட வெளி செலுத்தும் போது நீங்கள் உள்வாங்கும் போது உங்களுக்கு நீங்கள் பலவீனமாக இருந்தால் உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். செலிபசி நாட்கள் அதிகமாகையில் உங்களுக்கு நார்மலாயிரும். வாழ்க வளமுடன். சகோதரர் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்காரு, அவருடைய ஆசைக்காக நான் அதை படிச்சிடுறேங்க. பிரம்மன் வடிவில் உள்ள இரு கொட்டையாம், அவ்விரண்டும் காப்பது விஷ்ணுவாம், இவ்விரண்டும் காப்பது சிவமாம், சிவத்தை கீழே உள்ள சக்தியுடன் சேர்க்காமல் மேலே உள்ள சக்தியுடன் உறவு வைத்து சேர்த்தால் வாழ்க்கையே பேரானந்தமே. வான்காந்தத்தோடு, அதாவது சாரி, வாழையோடு இணைக்கணும் அப்படின்னு சகோதரர் சொல்கிறாரு. நமக்குள்ளாக இருக்கும் சக்தியோடு உயிரணுக்களை விரயம் செய்யாது சேர்க்கணும். விரைப்பை தான் நம்முடைய முன்னோர்கள் சில இடங்களில் நந்தி ஆகவும், ஆனால் அதே போலவே விரைப்பை தான் நம் முன்னோர்கள் சில இடங்களில் கருநெல்லி கனி அப்படின்னும், அதில் இருக்கிற வெண் சாற்றை உண்ண வேண்டும் அப்படின்னும் ஆச்சுங்களா. சரியான பயிற்சிகள் மூலமாக அரைகுறையாக புரிஞ்சிக்கக்கூடாது, அதுக்கு தான் விந்துஜயம் பயிற்சி இருக்கு ஆச்சுங்களா. முன்னோர்கள் மறைமுகமாக பல விஷயம் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க எழுதி வச்ச காலம் அது, இந்த காலம் இது, இந்த கால ஆபாச விஷயங்களே வெளியில் வரும்போது நல்ல விஷயம் உண்மையான விஷயம் வெளியில் வந்தால் நல்லதுங்கிறனால நான் சொல்கிறேன். சகோதரர்கள் பாசிட்டிவாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க ஆச்சுங்களா. அது எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் புரியும் இல்லை ஆழ்ந்து தெளிதல் கிடைக்கும்னு தெரியல, இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம் உண்மை என்னவோ அதை அப்படியே சொல்கிறோம். அதுக்கப்புறமேல் அந்த ஆண்டவன் தான் ஆண்டவிட்ட வழி. வாழ்க வளமுடன். ஆனால் உணவு சாப்பிடுவதற்கு முன்பு விந்துஜயம் பயிற்சி செய்துவிட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். உணவு சாப்பிட்டு விட்டு எவ்வளவு நேரம் கடந்து பயிற்சி செய்யலாம்? உங்கள் உடலை கவனியுங்கள். நான் பலரிடம் சொல்கிற விஷயம் அதுதான். ஏன்னா சிலர் திரும்ப 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 ஒரே கேள்வி கேட்குறீங்க, ஐயா உங்களுக்கு உடம்பு இருக்குது, உங்கள் வயது வேறு, உங்கள் வாழும் சூழல் வேறு, உண்ணும் உணவு வேறு, எல்லாமே வேறு வேறு. அப்போது உங்கள் உடலை கவனிங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே வயிறு எம்டியாக இருக்கா, விந்துஜயம் பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக வயிறு எம்டியாக இருக்கும்போது தான் எந்த தியான பயிற்சியும்
எந்த யோகா பயிற்சியும் எந்த உடல் பயிற்சியும் ஏன் ஜிம்முக்கு போகிறத கூட செய்ய முடியும். உங்களுக்கு கம்ஃபர்ட் எப்போ ஆகும், வயிறில் இருக்கும் உணவு செரிமானம் அடைந்த பிறகு அடுத்த முறை நீங்கள் பயிற்சியெல்லாம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு செய்யலாம். ஆனால் நீங்கள் உணவு இயற்கை உணவை எடுத்துட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு செய்யலாம், ஏன்னா சீக்கிரம் செரிமானம் ஆயிரும். ஸோ நீங்கள் தான் அதுக்கு தகுந்தாற்போல் ஒரு உங்கள் உடலுக்கு தகுந்தாற்போல் பயிற்சி முறைகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதில் கிரிட்டிக்கலாக சுச்சுவேஷன் வந்தால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மெயில் அனுப்புங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்து தண்ணீர் குடித்துவிட்டு எவ்வளவு நேரம் கழித்து செய்யணும் அப்படின்ட்டு, நீங்கள் ஒரு நாளைக்கு சாதா விந்துஜெய பயிற்சி 20 முறை செய்யலாமுங்க ஆச்சுங்களா. அப்போ தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்னாலெல்லாம் நீங்கள் விந்துஜெய பயிற்சி செய்யலாம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஒரே முட்டை பிளாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். அது உங்களுக்கு அடாப்ஷன் ஆகணும், இல்லைன்னா உடம்பு சூடாகும். ஏன்னா ஆற்றலை நீங்கள் மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரீங்க. விந்துஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது ஆற்றலை சேமிக்கிறது, உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கறது கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆற்றலை நீங்கள் சேமிக்கிறீங்க எதிர்காலத்துக்காக. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு முன்னோர்கள் சொன்ன மாதிரி, அப்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொன்ன மந்திரத்திற்கு ஒப்ப விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் ஆற்றல் வேணும். அதையும் மீறி நீங்கள் அபரிமிதமாக விந்துஜெயம் பயிற்சி செய்யும்போது அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுனா, எல்லாமே எதிர்காலத்துக்கே நீங்கள் சம்பளம் 1 லட்சம் ரூபா வாங்குறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் 99,000 பேங்க்லேயே போடணும்னு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து வெறும் 1000 ரூபாயில் குடும்பம் நடத்த முடியுமான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஆச்சுங்களா. விந்துஜெயம் பயிற்சி அதிகமாக செய்கிறதுனால சாதனையாளர் ஆகிறது இல்லை, அதுக்கும் ஒரு அளவு முறை உண்டு ஆச்சுங்களா. அளவு முறையோடு செய்யணும். ஆற்றல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி, எப்படி நீங்கள் கார் ஓடுறீங்க, இது பிரேக்கு இது எக்ஸலேட்டரு, பிரேக் எப்போ போடணும் எக்ஸலேட்டர் எப்போ போடணும்னு எதிர் வரும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஆச்சுங்களா. அப்போ ஆனால் பேசிக்காக பொசிஷன்ஸ் கட்டாயம் செஞ்சுருங்க, உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கட்டாயம் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் இடையில அதிகப்படுத்துறது கம்மி பண்ணுறது அட்ஜஸ்ட் வர சமயத்துலலாம் விந்துஜெயம் பயிற்சி செய்கிறது போனில் இப்படி வந்து உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணிக்கோங்க ஆச்சுங்களா. உடல் எவ்வளோ பெரிய ரகசியமான வாகனம் தெரியுங்களா, அது நம்ம வந்து உட்காந்து ஒரு சைஸு எல்லாருக்கும் ஃபிட் ஆயிரும்னு சொல்ல முடியுமா. ஆகவே சூழலுக்கு தகுந்தாற்போல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கொடுத்த வந்துட்டுருக்கேன் வாழ்க வளமுடன். ஆனால் வெட்ரீம் சன் நார்மலாக இருந்தால் ஸ்போம் ரிலீஸ் ஆகுது ப்ரோ, சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரே ஃபியராக இருக்குது ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாட்டர் ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டேன் ஆனாலும் முடியல, மறுபடியும் டுடே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ, வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரருக்கு இதே மாதிரியே கேட்டிருக்காரு, அண்ணா நான் செலிபஸியில் இழந்துட்டேன் அண்ணா, ரொம்ப மன உடைஞ்சு இருக்குது, செத்துலாம் போல இருக்குது, ஏதாச்சும் வழி சொல்லுங்கள் ப்ளீஸ், என்னால் இந்த இழப்பை தாங்கிக்க முடியல, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க, நான் பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போச்சு அண்ணா, காப்பாற்றுங்கண்ணா, வாழ்க வளமுடன். சகோதரரே விடுங்க, அதன் அருமை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ முக்கியத்துவம்னு உணர்ந்துருக்கீங்க. இனி உஷாராக இருங்க ஆச்சுங்களா, உஷாராக இருங்க. அப்புறம் வந்து டே கவுண்டிங் ப்ராப்பராக போடுங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் முடிஞ்சால் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ மேலே சகோதரர் வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்திருக்காரு, இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குதுங்க, கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா, ஏன்னா நம்ம பலவீனப்படுத்திட்டோம் அந்த அளவுக்கு பழக்க தோஷத்தினாலும், என்னென்ன கூத்து பண்ணி வச்சோமோ இத்தனை காலத்தில் நம்ம ரொம்ப புத்திசாலின்னு நினச்சி அந்த பலவீனம் நம்மளை பிடிச்சி இழுக்குது. கஷ்டம் தானுங்க, புதகுலியில் விழுந்து எந்திரிச்சு வரும்போது அப்படியே சிந்தாமல் செதறாமல் எந்திரிச்சு வந்துட முடியுமா, அமைதியாக இருங்க. மனசளவில் நீங்கள் தெளிவாயிட்டீங்க, மனசளவில் சூப்பராக ஒரு எப்படி சொல்லான்னா, இந்த சித்தர்கள் எப்படிப்பட்ட ஒரு இளைஞன் இந்த பூமிக்கு தேவைன்னு நினைச்சாங்களோ, விவேகானந்தர் எப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த பூமிக்கு தேவைன்னு நினைச்சாங்களோ, தன்னை சாக்ரடீஸ் வந்து தன்னை உணர்ந்த உன்னையே நீ அறிவாயின்னு சொன்னாரோ, எப்படிப்பட்ட இளைஞர்கள் மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரோ, மன அளவில் அந்த அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க ஆச்சுங்களா. சித்தர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆனால் உடல் என்ன பண்ணுப்பாவோ, நம்ம 10 வருஷம் பழக்கத்தில் விரயம் செஞ்ச பழக்கம், நீண்ட கால உடல் வந்து டைல்யூட் ஆகிருக்கு, பல பாகங்கள் பலவீனமாக இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும், இறைவன் மேலே பாரத்தை போடுங்க, இறைவனிடம் முத்திரை பதித்தல் சொல்லுங்கள், இதே நினப்பாக இருக்காதிங்க, வேறு வேறு விஷயங்களை கவனம் செலுத்துங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆச்சுங்களா. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, டே டு டே கவுண்டிங்கில் வாங்க. பல முறை இதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லிதான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ 8வது நாளில் வந்து பிரம்மச்சரியத்தை இழந்திருக்கீங்களோ, 8வது நாள் கடந்து அதே சமயத்தில் வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க. அப்புறம் வெட்ரீம்ஸ் எல்லாம் வந்தால் 48 நாட்களுக்கு கவலைப்படாதீங்க. தூக்கத்தில் நீங்கள் வந்து ஸ்கலிதம் போலவே ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக உயிரணுக்களே விரயமானால் கூட கண்டினியூவாக 48 நாள் கவுண்டிங் பண்ணிட்டு வாங்க. அது வந்து பெரிய அளவில் உயிரணுக்கள் விரயமாயிருக்காது. ஆகவே ஸ்ட்ராங்காக இருங்க, உங்கள் கூடவே பயணிச்சுட்டு இருக்கேன். சில உடல் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆச்சுங்களா, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்ல, அதனால போக போக நிச்சயமாக நார்மலாயிருவீங்க. வாழ்க வளமுடன். அண்ணா 12 வருடங்கள் விடாமல் விந்து விடாமல் இருந்தால், விந்து சக்தி விடாமல் இருந்தால் சித்து வெளிப்படுமா, விளக்கமாக சொல்லுங்கள் ப்ளீஸ். வாழ்க வளமுடன். 12 வருடங்கள் தான் பிரம்மச்சரியத்தில் விடா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன்,
நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே 12 வருஷத்துக்கு மேலதான் இருந்தாங்க. சாதாரண குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறக்கே 12 வருஷம் பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க ஒழுக்கமா. அதுக்கப்புறமேலு திரும்பவும் குடும்ப வாழ்க்கையே வேண்டான்னு பிரம்மச்சரியத்துல போனவங்க கூட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றல் தானுங்க. சித்துனா என்ன, ஆற்றல் இன்க்ரீஸ் ஆகுது. அது எந்த இடத்துல நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல அது சார்ந்த ஆற்றல் அதிகரிக்கும். ஆனா உள்ளார்ந்த தேடல் இருக்கணும் அதுக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நான் வந்து வானத்துல பறக்கணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், அதுக்கு சித்து வந்து தான் பறக்கணுமா? போய் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் வேலை செஞ்சா அந்த பணத்தை வாங்கினா ஃப்ளைட்ல பறக்கலாம். வானத்தில் பறக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்கனவே அறிவின் மூலமாக நம்ம உருவாக்கிட்டோம், புரிஞ்சுதுங்களா? அப்போது நமக்கு உள்ளார்ந்த அந்த உடல் சார்ந்த அந்த தூண்டுதல் வராது. அப்போது அதுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே அது அந்த மாதிரி போகணும்னு நினச்சா அதுக்கான வழி இருக்குது, போயிடலாம். வானத்தில் பறக்கிறோம் அவ்வளோதான். அதே மாதிரியேங்க என்னென்னவெல்லாம் வாய்ப்பு வேணும், தண்ணியில் மிதக்கணுமா, கப்பலும் கண்டுபிடிச்சாச்சு, போட்டும் கண்டுபிடிச்சாச்சு, அது மந்திச்சு, அது சித்தாக வரணுங்கிற தேவை இல்லை ஆச்சுங்களா. அதுபோல் எது எதெல்லாம் பாசிபிள் வேஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமோ அது அதுலலாம் நமக்குள்ள வந்து பரிணாம வளர்ச்சி தானுங்க. சித்துங்கிறது அடுத்த பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி எப்போ ஏற்படும்? உள்ளார்ந்த தேடல், உள்ளார்ந்த தேடல் அங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு இன்னொரு மனிதன் மூலமா அப்படின்னா அதுல நம்ம போயிடுவோம் ஆச்சுங்களா. அப்போ மனிதனுக்கு என்னென்னவெல்லாம் உள்ளார்ந்த தேடலா இருக்கோ வெளி உலகத்துல ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சாச்சு. ஆற்றல், பிரம்மச்சரியம்ங்கிறது ஆற்றலுங்க. இப்போ நான் 50 வருஷம் நீங்க பிரம்மச்சரியத்தில் இருந்தீங்கன்னாலும் அந்த ஆற்றலை எப்படி டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறதுல ரகசியம் உண்டு, புரிஞ்சுதுங்களா? இப்போது நான் ஒரு ஒரு 100 நாளுக்கு மேலே பிரம்மச்சரியத்தில் கடந்துட்டீங்கனாலே என்ன ஆகும் அப்படின்னா அபரிமிதமான ஆற்றல் இருக்கும், உடல் குறைபாடுகள் சீராகிட்டே வரும். அடுத்த கட்டமாக அந்த ஆற்றலை நீங்கள் சேமித்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்முடைய உயிரணுக்கள் விந்து சக்தி கெட்டித்தன்மை அடைஞ்சிட்டே வரும். 12 வருடங்கள் விந்து சக்தியை வந்து விரயம் செய்யாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் செஞ்சு காப்பாற்றிக்கிட்டு வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அபரிமிதமான எண்ண அளவிலும் பல்வேறு வகைகள் ஆற்றல் வரும். நமக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அந்த ஆற்றல் போகும். அது வந்து அடுத்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது அவங்களுக்கு சித்தாக தெரியும். ஆனால் நீங்கள் வந்து அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, புரிஞ்சுதுங்களா? மற்றவங்களுக்கு அது சித்தாக தெரியும், ஆச்சரியமாக தெரியும், ஆனால் அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அந்த ஆற்றல் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கே தெரியாது, அது வெளிப்பட ஆரம்பிச்சோம் ஆச்சுங்களா. ஸோ இதை பற்றி நம்ம நீண்ட நேரமாக பேசலாம், ஆனால் இன்னைக்கு ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆகவே சகோதரரே, பேசிக் இதுதான், ஆற்றல் ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது எந்த அளவுக்கான ஆற்றல் டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அது சாதாரண மனிதனை விட அதிகமாகும்போது அது மற்றவர்களுக்கு சித்தாகவும் அதாவது இதாகவும் தெரியல. ஆனால் நம்ம அதன் பின்னால் ஓடிட்டு இருந்தால் நம்ம வெறும் சித்து வேலை செய்யும் மனிதனாக மாறிடுவோம். அந்த மாதிரி தான் நிறையா சாமியார்கள், நிறைய பேர் மந்திரம் ஓதிட்டு கேரளாவில் நம்பூரி அப்படியெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நமக்கு அது தேவையா? இல்லை எல்லாம் உள்ள சிவத்தையே நமக்குள்ளே வச்சுட்டு சிவத்தின் ஆற்றல் வெளிப்படும் போது சிவத்தை நம்ம பிடிக்கணுமா, இல்லை அதில் வெளிப்படுற ஆற்றலில் மயங்கி அதன் பின்னால் இப்போ ஓடணுமான்னு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான். வாழ்க வளமுடன். அண்ணா ஒரு டவுட்டு, நான் கடவுள் படம் பார்த்தேன், அதில் ஹீரோ தானே ஒரு தன்னை ஒரு கார்டன் சொல்லுவார், ஒரு பொண்ணு தீமை பண்ணாமல் நல்லா இருப்பா, பட் மற்றவங்க அதை அந்த பொண்ணை சித்திரவதை செய்வாங்க. ஸோ அந்த பொண்ணு ஹீரோ காடு கிட்ட போய் சொல்லுவா, அதுக்கு ஹீரோ காட் மரணத்தை பரிசா கொடுப்பான். ஒய் அண்ணா திஸ் யூனிவர்ஸ் இஸ் லைக் திஸ், ப்ளீஸ் டுமாரோ சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அதாவதுங்க யூனிவர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம சமுதாயத்தை அப்படி கேவலமாக கட்டமைச்சு வச்சிருக்கிறோங்க. நம்ம தான் கடவுள், நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கான்னு நமக்கு தெரியாதா? நம்ம தான் உணர் எவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்று, அடுத்தது வந்து ஒரு பெண் யாருக்குமே தீமை செய்யவில்லை இருந்தாலும் அந்த பெண் வந்து மற்றவர்களால் சித்திரவதை செய்யப்படுறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா அது அந்த சமுதாயத்தின் கேடு, ஒட்டுமொத்த சமுதாயம் அதன் வழி. இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பதில் சொல்லியிருந்தேன் என்னென்னா, சிக் கம்யூனிட்டி அல்லது ஜைன சமுதாயம் எப்படி வந்து நல்ல ரிச்சாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பரம்பரை பழக்க வழக்கங்களை விடாமல் வச்சுட்டு ஒழுக்கத்தோடு வாழ்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரி தான் ஒழுக்கம் அப்படிங்கிற கட்டமைப்பை எந்த சமுதாயம் இழக்குதோ அந்த சமுதாயத்தின் அழிவு நெருங்கிருச்சு, புரிஞ்சுதுங்களா? அந்த பெண் சீரழிகிறாங்க அப்படின்னா மகாபாரதத்தில் ஒரு திரௌபதியின் துயில் உரியப்பட்ட காரணத்தினால தான் எவ்வளோ பெரிய யுத்தம் வந்து கோடிக்கணக்கான மக்கள் அழிஞ்சாங்க. இப்போது அதுபோல் ஒரு பெண்ணுக்கு தீங்கு நடக்குது அப்படின்னா அதனால் அதனுடைய பாதிப்பு சமுதாயத்தை நிச்சயம் பாதிக்கும் ஆச்சுங்களா. அப்போ நம்ம வந்து மொட்டையை நடுவில் போய் நின்றுட்டு ஏன் இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவன் இங்க அப்படியெல்லாம் பேசினா அது எல்லாம் நல்லா தான் நடக்கும், அது அதுக்கான சூழல் வரும். இன்னொன்று, மரணம்ங்கிறது பாவம் அல்ல,
மரணம்ங்கிறது பரிசு தான், புரிஞ்சுதுங்களா? மரணம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம வந்து நம்முடைய இறை நம்ம நம் முழுமையை உணர்ந்து இந்த உடல் அப்படிங்கிற இந்த பஞ்சபூத தத்துவத்திலிருந்து விடுபட்டு போகிற, இந்த உலக துன்பங்களிலிருந்து விடுபட்டு போகிற கிடைச்ச மிகப்பெரிய பரிசு ஆச்சுங்களா. மரணமில்லா வாழ்வுங்கிறத விட ஒரு பெரிய சாபமே இல்லை, புரிஞ்சுதுங்களா? இந்த உடல் இளமையில் தான் நல்லாயிருக்கும், குழந்தை பருவத்திலையும் கஷ்டம் தான் போடுவோம் நிறைய சூழல்களில், வயதானாலும் அதுதான் நடக்கும். இந்த இடைப்பட்ட இடத்துல ஒரு ஒரு 20 வருடம் நல்லாயிருக்கும், அந்த 20 வருடம் தான் நல்ல வாழ்க்கை. அதுக்குள்ளே தன்னை உணர்ந்து இறைவனை நமக்குள்ளாக உணர்ந்துக்கணும். மரணம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைச்சா, அது இப்போ கிடைச்சாலும் சரி எப்போ கிடைச்சாலும் சரி, தன்னை உணர்ந்த யோகியாக மாறிட்டீங்கன்னா, மாறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா, மரணமெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது ஆச்சுங்களா. அதுதான் நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். முதல்ல வெளிநாட்டிலிருந்து ஒரு மன்னர் வந்து நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்தாங்க. படையெடுத்து வந்த சமயத்தில் ஒரு துறவி தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் மன்னர் வந்து குதிரையில் தளபதிகளோடு பேசிகிட்டு இருக்காரு. தவம் செஞ்சுட்டு அவங்க பேசுகிற டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால அவர் பாட்டுக்கு வந்து நடந்து போகிறாரு. அப்போ மன்னர் கோ, என்னடா அது நம்மளை மதிக்காமல் போகிறான், போய் அவன் கையை வெட்டிட்டு வா அப்படின்னு தளபதிகள் சொல்கிறாங்க. கையை வெட்டிட்டு வந்து மன்னர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வந்து துறவி வந்து திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு அந்த தளபதி மன்னர்கிட்ட காட்டிட்டு கையை தூக்கி வீசிடுறாரு. அந்த துறவி வந்து அந்த கையை எடுத்து இப்படி வச்சுட்டு அமைதியாக திரும்பி போகிறாரு, ஒரு எதிர்ப்பு காட்டல. அப்புறம் மறுபடியும் தளபதி வர்றாப்புல வந்தா அந்த கையை விட்டுட்டு இன்னொரு கையும் காட்டுறாரு, வெட்டிக்கோ அப்படின்னு ஆச்சுங்களா. அது உடல் மீதான பற்று அப்படிங்கிறது வந்து நீ நல்ல தவமும் யோகமும் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அது குறைஞ்சிட்டே வரும். உடல் மீது, சமுதாயத்தின் மீது இருக்கிற அந்த ரொம்ப பற்று ஆசை. அதே மாதிரியே ஒரு புலி எடுத்துக்கோங்களேன், அந்த புலி முழுமைத்தன்மை அடைய அடைய என்ன ஆகுது தெரியுங்களா, தன்னை சுற்றி இருக்கும் ஓடை விட்டுரும் ஆச்சுங்களா. தானே சொன்ன கொஞ்ச நாளாக தனக்குள்ளாக உள்ளாக இருக்கும் விதைகளையும் விட்டுரும், அது தன் முழுமை அடைய முழுமை அது இனிப்பாகும். அந்த மாதிரி பற்று விட 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 அந்த புலி இனிப்பாகிட்டே போகும் ஆச்சுங்களா. அப்போது விட 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 இனிப்பு தான் ஆகும் வாழ்க்கை. ஆகவே மரணம் அப்படிங்கிறது வந்து இனிப்பு தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களையும். சமுதாயத்தில் நடக்கும் கேடுகளை தான் நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன் ஆச்சுங்களா. நாம் என்ன பண்ண முடியும், நாம் சமுதாயத்தை நம்ம முன்னோர்கள் இப்படி பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம முன்னோர்கள் இல்லை, பல்வேறு நாடுகளில் இருக்கும் கலாச்சாரங்கள் எல்லாம் உள்ள பூந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு. நம்ம வந்து நம்ம கையில் இல்லை, நம்மளாம் இடையில் வந்த பயணிகள். ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறி கொண்டு போகிறோம். ட்ரெயின் ஏன் இப்படி போகுது அப்படி போகுது நம்ம புலம்பிட்டு தான் இருக்கிறோம் ஆச்சுங்களா. மாற்றங்கள் வரணும்னா இனியாகிலும் பிரம்மச்சரிய சகோதரர்கள் தன்னை உணரும் வாழ்க்கையில் போனால் தான் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாச்சு உண்டு. உங்களை நம்ம வலிமைப்படுத்திக்குவோம். வெளி உலகத்திலிருந்து நமக்கு எதுவுமே இன்பத்தை தரும் விஷயமாக இருக்காது, ஆற்றல் விரயத்திற்கு தான் துணை போகும் அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடியோ பெருசாயிடுச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் நாளைய தினம் அடுத்த நாளைக்கான வீடியோவில் சந்திக்கலாம். கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் போடுங்க. கமெண்ட்ஸில் ஒருவேளை நான் பதில் அளிக்கலைன்னா மெயில் பண்ணிவிடுங்க. மெயிலில் பதில் அனுப்பலைன்னா நீங்கள் ஜஸ்ட் ரிமைண்டர் போட்டு விடுங்க. நிச்சயமாக ஒரு நாள் முடியலைன்னு ஒரு நாள் பார்த்தாலும் இன்றைக்கி இதுக்கே நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. வாழ்க வளமுடன், மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாங்க.